தூத்துக்குடி லைன்ஸ்டவுன் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் என்பவருக்கும் தெற்கு எம்பரார் தெரு பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான அனீஷாவிற்கும் கடந்த 2022 ஜனவரி மாதம் திருமணம் முடிந்துள்ளது. இந்த திருமணத்திற்காக பெண் வீட்டார் தரப்பிலிருந்து ஏற்கனவே 70 பவுன் நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொடுத்த நிலையில் மீதி 30 பவுன் நகைகளை சில மாதங்களில் போடுவதாக கூறியுள்ளனர். மேலும் அனீஷாவிற்கு பிரசாத்தின் குடும்பத்தினர் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துள்ளதாகவும் அனீஷாவின் குடும்பத்தினர் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை அனீஷாவின் தந்தை கில்பர்ட்டிற்கு அழைப்பு விடுத்த பிரசாத் உங்கள் மகள் இறந்துவிட்டாள் என அதிர்ச்சியான தகவலை அசால்ட்டாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தனது மகளை பிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமையால் கொலை செய்து விட்டதாக அனீஷாவின் தந்தை கில்பர்ட் தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து தென்பாகம் காவல்துறையினர் பிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தினரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருமணமாகி ஓராண்டிற்குள் இளம்பெண் மர்மமான முறையில் இறந்துள்ளதால் தூத்துக்குடி சாராட்சியர் கௌரவ்குமார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.